சின்னசேலம் பள்ளி கலவர வழக்கில் கைது செய்யப்பட்ட 72 பேருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பரணிராஜிடம் தற்போது கேட்கலாம். பரணிராஜ், வணக்கம். தற்போது 72 பேருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது, இது பற்றிய விரிவான தகவலை பதிவு செய்யுங்க. வணக்கம் நிவேதா. அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள தனியார் பள்ளியில் 12 வகுப்பு படித்து வந்த மாணவி ஸ்ரீமதி கடந்த 13 தேதி பள்ளி வளாகத்திலேயே மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இதனையடுத்து மாணவி ஸ்ரீமதியின் மரணத்திற்கு நீதி கேட்டு கடந்த 17 தேதி தனியார் பள்ளி முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பெரும் கலவரம் ஏற்பட்டது. இந்த கலவரத்தின் போது தனியார் பள்ளிக்குள் இருந்த வாகனங்கள், பொருட்கள் அனைத்தும் போராட்டக்காரர்களால் அடித்து நொறுக்கி சூறையாடப்பட்டதோடு தீ வைத்தும் கொளுத்தப்பட்டது. மேலும் கலவரத்தின் போது போராட்டக்காரர்கள் கல்வீசி தாக்கியதில் 60 மேற்பட்ட போலீசார் காயமடைந்தனர். இந்த கலவரம் தொடர்பாக கலவரத்தை ஏற்படுத்தியது, போலீசார் மீது தாக்குதல் நடத்தியது, சட்டவிரோதமாக ஒன்று கூடியது, போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்தது, தனியார் பள்ளி சொத்துக்களை சேதப்படுத்தியது உள்ளிட்ட 10 பிரிவுகளின் கீழ் சின்னசேலம் போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து கலவரத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய 12 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. இதில் 300 மேற்பட்டோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, சேலம், வேலூர் உள்ளிட்ட பல்வேறு சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் பல்வேறு சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளவர்களில் 296 பேர் தங்களுக்கு ஜாமீன் வழங்க கோரி விழுப்புரத்தில் உள்ள மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்கள் மீதான விசாரணை விழுப்புரத்தில் உள்ள மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது விசாரணை நடத்திய நீதிபதி பூர்ணிமா கலவரத்தில் ஈடுபட்டதாக போலீசாரால் கைது செய்யப்பட்டு பல்வேறு சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள 296 பேரில் 174 பேரின் ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்திருக்கிறார். மேலும் 122 பேரில் 50 பேரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்ததுடன் 72 பேருக்கு ஜாமீன் வழங்கி விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி பூர்ணிமா உத்தரவிட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து 72 பேருக்கு ஜாமீன் வழங்கியதற்கான ஆவணங்கள் தயார் செய்யப்பட்டு போலீசாரிடம் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. சின்னசேலம் கலவர வழக்கில் முதல் முறையாக 72 பேருக்கு ஜாமீன் இன்று வழங்கப்பட்டுள்ளது நிவேதா. பரணிராஜ், 296 பேர் ஜாமீன் வழங்க மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். தற்போது 72 பேருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. மீதம் உள்ளவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்படுமா அல்லது அவர்கள் மீது நடவடிக்கை ஏதேனும் எடுக்கப்படுமா? அதாவது இன்று விசாரணைக்கு வந்த 122 ஜாமீன் மனுக்கள்ல 50 பேருடைய ஜாமீன் மனுக்கள் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இந்த 50 பேருடைய ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என அரசு தரப்பு வழக்கினர் வந்து எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக 50 பேரின் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு மீதமுள்ள 72 பேருக்கு இன்று முதல் கட்டமாக ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 174 பேரின் ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணை நாளை நடைபெற உள்ளது. அப்போது இந்த 174 பேர்ல யாருக்கு எத்தனை பேருக்கு ஜாமீன் வழங்கப்படும், எத்தனை பேருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என அரசு தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்படும் என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாளைக்கு தெரிய வரும். அதன் பிறகே இந்த 174 பேரின் ஜாமீன் மனுக்களில் எத்தனை பேருக்கு ஜாமீன் வழங்கப்படும் என்ற விஷயங்கள் நாளை தெரிய வரும் நிவேதா.